BJB, BJB, bro, Stalin, Stalin, Marx, BJB. Ada tuh manusia terus dikapal terus kayaknya, karena naik terus dikapal terus kayaknya. Baru deh. Stalin, BJB, Marx, Stalin, BJB. ஏண்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க அடிச்சுதானடா கொண்டு போனாங்க அம்புட்ட ஆசை. பிரதமர் நரேந்திர மோடியின் 72வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் வட மாநிலத்தில் அவருடைய தொண்டர் ஒருவர் மோடியின் உருவப்படத்திற்கு மாலை போட்டு தீபம் ஏற்றி இறந்தவர்களுக்கு செய்யும் மரியாதையினை போல் செய்ததை பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கபடி போட்டியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா பங்கேற்று எனக்கு கபடி விளையாட தெரியும் என்று கூறி ஓடி பிடித்து விளையாடியுள்ளதை வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து கொண்டு நானும் ரவுடிதான் என வீரப்பாக நடந்து வந்த ஹெச் ராஜா அவர்கள் அரங்கத்திலேயே அசிங்கப்படும்படி ஆகிவிட்டார் என்று எதிர்த்தரப்பினர் கலாய்த்து வருகின்றனர். அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு, பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. இது ஹெச் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து எனக்கு மிகவும் பிடித்தது கோட்டை தாண்டி தொட்டு பிடிப்பதே, இதை பிரதமர் மோடி பிறந்த நாளில் கலந்து கொண்டு செய்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி என்று பகிர்ந்துள்ளார். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா யாரா நீ பிரதமர் மோடியும் அடிக்கடி டென்னிஸ் விளையாட தெரியாமல் திணறுவது போலவும் ஆள விட்டுருங்க என்பது போல் நடையை கட்டுவது போலவும் அவ்வப்போது புகைப்படங்கள் இணையதளத்தில் வலம் வருவது உண்டு. தன் தலைவரை போலவே ஹெச் ராஜாவும் சீன் போடுகிறார் என்று திமுகவினர் இவரை கிண்டல் அடித்து வருகின்றனர். கட்சியில் உள்ளவர்களே ஹெச் ராஜாவை மதிப்பது கிடையாது என்றும் தற்போது பாஜகவில் இணைந்து செயலாற்றி வரும் நடிகை குஷ்பு கூட ஹெச் ராஜா ஒரு பைத்தியம், அவருக்கெல்லாம் பாஜகவில் இடம் கொடுத்திருப்பதே அயோக்கியத்தனம் என்றும் பேசியிருந்தார். அதுதான் தேவை எனக்கு, அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. பல விமர்சனங்களுக்கு பெயர் போன ஹெச் ராஜா தற்போது எதிர்த்தரப்பினரின் கேலிக்கு ஆளாகியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் சிறுத்தைகளை புகைப்படம் எடுப்பதாக கூறி கேமராவின் கவரை அகற்றாமலேயே போட்டோ எடுத்த புகைப்படம் அனுப்பி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன். கையில் வைத்திருக்கும் கேமரா நிகான் நிறுவனத்தை சேர்ந்தது என்றும், ஆனால் அந்த கேமராவின் லென்ஸ் கவரானது கெனான் நிறுவனத்தை சேர்ந்தது என்றும் கண்டுபிடித்து போட்டோ எடுப்பது போல் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த பிரதமர் மோடி என விமர்சித்து வருகின்றனர். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான ஜவஹர் சிர்கார் அவர்களும் இந்த புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து தான் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை என்றும் கிண்டலடித்து விமர்சித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது சரி, நான் தான் உங்க மாட்டிக்கிட்டல்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க.
பாஜகவின் மணிப்பூர் ஆளுநரான திரு இல கணேசன் அவர்கள் விளையாட்டு வீரருக்கு பரிசு வழங்கும் போது தான் புகைப்படத்தில் தெரியவில்லை என்பதற்காக விளையாட்டு வீரரை தள்ளி நிற்க சொன்ன வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது. உலகிற்கு எங்கு சென்றாலும் ஹிந்தி மொழி முக்கியம் என்று கூறியிருந்த நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உழைப்புதான் முக்கியம், மொழி முக்கியமில்லை என்று கூறியுள்ளதை நிர்மலா சீதாராமன் காதில் விழும் வரை பகிர வேண்டும் என்று. அது அவங்களுக்கு எனக்கு என்னதுக்கு, உலகத்துல எங்க போனாலும் உழைப்பு தான் முக்கியம், மொழி முக்கியம் இல்ல. ஆனா நீ இருக்கிற மொழியை மட்டும் விட்டு கொடுத்தா அதான் முக்கியம். சசிகலா புஷ்பாவின் இரண்டாவது கணவரான வழக்கறிஞர் ராமசாமி சசிகலா புஷ்பா வேறொரு நபருடன் குடிபோதையில் படுக்கை அறையில் இருந்ததாகவும் தனது அண்ணநகர் இல்லத்தில் அமுதா என்பவருடன் இணைந்து விபச்சார விடுதியாக பயன்படுத்தி வருவதாகவும் புகார் அளித்திருந்தார். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. இந்நிலையில் ஏற்கனவே இரு சிறுமிகள் சசிகலா புஷ்பா தனது வீட்டில் வேலைக்கு வைத்து தங்களை தப்பான விஷயத்தில் ஈடுபடுத்துவார் எனவும் வீடியோக்கள் வெளியாகியிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்து ரா, பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.